என்னான் தேவடைப்படையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் உங்களை அளவே இல்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் சம்பூர்ணமாய் வந்து இறங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். வேதவசன விதமாய் சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதிலும் நாம் நினைப்பதிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, சில வேளைகளிலே நம்முடைய தேவைகளை நாம் மனதில் நினைத்து பல 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 ஆண்டு காலங்களாய் நாம் வேண்டிக்கொண்டே இருப்போம். ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் நிறைவேறாதா? இந்த காரியத்தை நீ தரமாட்டீரா? உடைய பார்வையிலே இது அற்புதமான காரியம், ஆண்டவரே தரமாட்டீரா? ஆனால் தேவன் அதை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது சம்பந்தமில்லாதபடி தேவன் அதை கொடுப்பார். ஆண்டவர்களை அளவில்லாமல் உங்கள் நினைவுக்கும் சிந்தைக்கு எட்டாத அளவிற்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜான் வெசிலுடைய தாயார் ஒவ்வொரு நாள் இரவும் தன் பிள்ளைகள் மேல் கரங்களை பதினேழு பிள்ளைகள் இரவு ஒவ்வொரு பிள்ளையுமே தலையிலும் கை வைத்து அவர்கள் படுத்திருக்கும் பொழுது தலைமையில் கை வைத்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து, என் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், வேறு ஒன்று வேண்டாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் கை வைத்து ஜெபி. நீங்களும் அப்படி செய்யுங்க, கை வைத்து ஜெபிப்பார்கள். அந்த வீட்டை நான் பார்த்திருக்கிறேன், கை வைத்து ஜெபிப்பார்கள். ஆனால் தேவன் அவர் ஜெபத்தை கேட்டார். எப்படி கேட்டார்? அவர்கள் கேட்டபடி அல்ல. ஜான் வெஸ்லி என்ற ஒரு மகிமையான தேவனுடைய பாத்திரத்தை தேவன் தன்னுடைய கையில் எடுத்து அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் பிரித்து எடுத்தார். உலகத்தை அசைக்கிற ஒரு தேவ மனிதனாய் மாற்றினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தை மூலமாய் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டார்கள். பல 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 ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றினார். வேண்டிக் கொண்டது கொஞ்சம், நிறைவேறினதோ மகா பெரிய. உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 112 சங்கீதத்தின் வசனங்களை தியானித்து வருகிறோம். வேத வசனம் என்ன சொல்கிறது? முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா. அன்பான தேவனுடைய பிள்ளை, அவருடைய கட்டளைகளிலே அவருக்கு பயந்திருக்க வேண்டும். கட்டளையிலே மிகவும் பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று வரிசையாய் நாம் பார்த்து கொண்டே அந்த சங்கீதத்திலே நன்மைகளை பார்க்கிறோம். 8 என்ன சொல்கிறது? அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கத்தர் கொடுத்தார். 2 அதை இரட்டிப்பாய் ஆக்கி அதை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் என்ன சொன்னார்? காலம் வருகிறது யோசேப்பு, அப்பொழுது உன்னுடைய கதிர் தலை நிமிர்ந்து நிற்கும், மற்றும் உன் சகோதரர் எல்லாரும் உன் தகப்பன் தாய் கூட உனக்கு முன்பாய் முகங்குப்புற விழத்தக்கதாய் நான் உன்னை உயர்த்துவேன். அதே போல் ஆண்டவர் 2 சொன்னார், நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சகலமும் உனக்கு முன்பாய் தலை குனிந்து வணங்கத்தக்கதாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் நீங்கள் நன்றாய் அதை நாம் வாசித்து பார்த்தால் அங்கு நடக்கிற காரியங்கள் என்ன? தலைகளாய் சகலமுமே மாற்றப்படுகிறது. அந்த சகோதரர்கள் தீமையாய் நடப்பதை பார்த்து அதை சகிக்க முடியாதபடி, தன் நீதி உள்ள இருதயத்தில் பாதிக்கப்பட்டபடியால் அதை தகப்பனிடத்திலே வந்து சொன்னான். தகப்பன் ஒருவேளை கடிந்து கொண்டிருப்பான். அவை தகப்பன் இவனை அதிகமாய் நேசித்து அவனுக்காய் புதிய ஆடைகளெல்லாம் செய்து பொறாமையினால் சகோதரன் நிரப்பப்பட்டு
அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அன்பு தேவடைய பிள்ளைகளே, நிறைய சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்று நாம் முதலாவது காண்கிறோம், அவன் திரும்ப அவர்களுக்கு விரோதமாய் பேசினதை பார்க்கவே முடியாது. ஒன்று காரணம் என்ன, அவன் அப்பொழுது நடக்கிற சம்பவத்தை குறித்து கவலைப்படலை, தேவன் தனக்கு சொன்ன காரியம் நிறைவேறும் என்று அதன்மேல் நோக்கமாயிருந்தான். என்ன செய்கிறார் ஆண்டவர்? இரண்டாவது அவனை விற்று போட்டார்கள், அடிமையாய் விற்று போட்டார்கள். அப்பொழுது அவன் வாய் திறக்கவே இல்லை, அவன் உறுதியாக இருந்தான் என்னதான் நடக்கப் போகிறது பார்ப்போம் என்று. பிறகு அவனை போத்திபாறு வீட்டிலே விற்று போட்டார்கள். அங்கு சற்று ஒரு செழிப்பை அவன் கண்டான், அப்பொழுதும் அமைதியாக இருந்தான். ஒரு காரியம் மாத்திரம் நாம் நடப்பதை நாம் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியால் என்ற வார்த்தை எழுதியிருப்பதை பார். ஆகவே என்ன ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம், அவன் தன் தரிசனத்தை விட்டு அவன் நகரவே இல்லை, அவன் தேவனை விட்டும் விலகவே இல்லை, அவன் தன் உறுதியிலும் அசந்து போகவே இல்லை. ஆகவே யோசேப்போட வீட்டிலே அவன் செழிப்படைந்தான். ஆனால் எதிர்பாராத விதமாய் ஒரு படுகுழி, அடுத்த குழி, சகோதரர் போட்ட குழியை பார்க்கலும் மகா பெரிய குழி அவனுக்கு ஆயத்தமாக இருந்தது. யோசேப்புடைய மனைவி அவன் மேல் கண்களை வைத்து அவனை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவனோ தேவனுக்கு பயந்து விட்டு விலகி ஓடினான். உடனே அவளுக்கு ஆக்ரோஷம் வந்தது. இச்சை நிறைவேறாத பொழுது எல்லாருக்கும் அந்த ஆக்ரோஷம் உண்டான். அந்த ஆக்ரோஷம்தான் அவளுக்கு வந்தது. அவள் பொய் சொன்னாள், இவன் எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தான் என்று பொய் சொன்னாள். அப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கலாம், யோசேப்பு தன் வாயை திறந்து நான் தவறு செய்யலை, அவள்தான் தவறு செய்தாள் என்று வாயை திறந்து பேசவே இல்லை. சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அன்பு தேவடைய பிள்ளையிலே, வேத வசனம் சொல்கிறது அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்ன நடந்தது? அங்கு சொப்பனங்களை இரண்டு பேர் கண்டார்கள், அதை விவரித்து சொன்னான். சொல்லிவிட்டு அவரிடத்துல மிகுந்த தாழ்மையோடு அவன் கேட்கிறான், நீ உயர்ந்திருக்கும் பொழுது, பானபாத்திரக்காரனை நோக்கி நீ உயர்ந்திருக்கும் பொழுது தயவாயினை மறந்து விடாத, நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் ஒரு தவறு செய்யவில்லை என்று சொன்னான். ஆனால் அவன் தன்னுடைய பதவியை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவன் இதை மறந்து போனான், அதற்கும் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருந்தான். அன்பான தேவடைய பிள்ளையே, இப்பொழுது நாம் அதை சிந்தித்து பார்த்தால், ஒரு சிறைச்சாலையில் ஒரு மகா பெரிய ஒரு அதிகாரியுடைய மனைவியிடத்தில் தவறாய் நடந்தான் என்று சிறை வைக்கப்பட்டவன் மீண்டுமாய் தன்னுடைய வாழ்க்கையில தலை தூக்க முடியுமா? இவனை மற்றவள் வந்து தாழ விழுந்து வணங்கும்படி இவனிடத்தில் வர முடியுமா? குடும்பத்தார் வர முடியுமா? இவன் ஒரு பக்கம் இருக்கிறான், அவங்க எங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, இவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, இதெல்லாம் நடக்கிற காரியம்தான். ஆனாலும் யோசேப்பு அதில் உறுதியாய் அமைதல் தான், வாய் திறந்து பேசவே இல்லை. பல 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 என்று பேசுகிறோம், அநேகர் இருப்பதை காணும். வாயை திறந்து என்னென்ன பேச முடியுமோ பேசிடுவாங்க. பிறகு ஐயையோ இப்படி பேசிவிட்டோமே, பேசினதான் அது காற்றோடு கலந்து விட்டது, அதை திரும்ப பெறவே முடியாது. ஆனால் ஒன்றுமே அவன் பேசலை, அமைதியாய் காத்திருந்தான். அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கர்த்தர் தருவாரா? வாயே திறக்கல. ஆனால் திடீரென்று ஒரு நாள் தேவன் அவனை நினைவு கொடுத்து ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதை விவரிக்க செய்தான். ஒரே நாளிலே தீவிரமாக 13 வருடம் காத்திருந்தவன் தீவிரமாய் அவனை அழைத்து வந்து அந்த முழு தேசத்து அதிகாரியை மாற்றினான். ராஜா சொன்னான், யோசேப்பு வரும்பொழுது எல்லாம் தெண்ட நிட்டு பணிய வேண்டும். அவருடைய சகோதரர் வந்தார்கள், தெண்ட நிட்டு பணிந்தார்கள், தெண்ட நிட்டு பணிந்தார்கள். அன்பு தேவடைய பள்ளியிலே, ஆண்டு சொப்பனத்தை காட்டும் பொழுது சகோதரர்கள் தான் தெண்ட நிட்டு பணிவார் என்று கர்த்தர் காண்பித்தார். ஆனால் தேவன் என்ன செய்தார்? முழு தேசத்தையே அவனுக்கு முன்பாக தெண்ட நிட்டு பணியுங்கள் என்று ராஜா கூர்வித்தான். 41:43 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவன் கூறிவித்தான். அவன் எல்லா தெண்டனிட்டு பணிந்தார். அந்த வார்த்தை நிறைவேறியது. அன்பான தேவடைய பிள்ளையிலே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது?
அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் சத்துருக்கள் சரி கட்டுதலை காண மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். அவை பயப்படாதிருங்க. சத்துருவை கல்வார் சிலுவில் ஆண்டவர் மேற்கொண்டார். வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்களுக்கு அத்தன் நடத்துகிறார். சகல நன்மையாய் முடியும். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை கட்டாயமாய் குறைவின்றி நீங்கள் தாராளமாக தயாளமாய் பெற்று அனுபவிப்பீர்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா? காட் பிளஸ் யூ.